ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஷாலோ ஃப்ரை பார்க்க போறோம். சோ இன்ஸ்டன்ட்டா ஒருத்தர் எப்படி ஃபிஷ் ஷாலோ ஃப்ரை பண்ண போறதுன்னு இப்போ நம்ம பார்த்தறலாம். வாங்க லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். சும்மா ஏன்னா வந்து அவங்க வெட்டி விடும்போது கொஞ்சம் பிளட்லாம் இருக்கும். ஸோ அந்த பிளட்லாம் போற அளவுக்கு லைட்டா வாஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வாஷ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இது எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் ஷாலோ ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், இது கூட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி எதுக்கு போட சொல்கிறோன்னா கலருக்காக, கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும். காஷ்மீரி ரெட் சில்லியன் கடையில் கிடைக்கும். தென் லைட்டாக மஞ்சள்தூள், என்னதான் காரம் இருந்தாலும் அந்த பெப்பர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து ரொம்ப லைட்டாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். ஏன் ஆயில் போடுறோன்னா தண்ணி ஊற்றுனா அது வந்து பிடிக்காது மீனுக்கு. ஸோ இந்த மசாலா நல்லா மேலே ஸ்டிக் ஆகணும்னா ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும். 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். ஸோ வந்து இதை நீங்கள் கையிலே வந்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கெட்டியாக வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு திக்க பேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது கூட வந்து கொஞ்சம் வாட்டர், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நம்மளுக்கு அந்த ஸ்லரி பேஸ்ட்டாக வேணும் ஃபிஷ் மேலே ஒட்டுறதுக்காக. ஸோ வந்து நம்ம காரந்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கனால நீங்கள் இந்த பேஸ்ட்டு ஃபிஷ் மேலே போடுற பேஸ்ட் வந்து கொஞ்சம் மைல்டாகவே ஸ்லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா லைட்டாக லெமன் போட்டுக்கோங்க, அந்த புளிப்பு வரும். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மால் லெமன் பீஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 லெமன் ஆட் பண்ணிட்டேன். இது அந்த புளிப்பு ஃப்ளேவரு ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது இன்னொரு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பாருங்கள், லைட்டாக ஒன்றும் ஆகாது. பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து உப்பு போட்டு எதுவும் மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ டைரக்ட் மேரினேஷன்றதுனால உப்பு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ் பீசஸை இதில் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் மீன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மீனை வந்து லைட்டாக மேலே ஒட்டினா போதும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா தெரிக்கும் பார்த்து. ஹாஃப் அன் அவர் டு 1 ஹவர் விட்டுட்டிங்கன்னா நல்லா மசாலா இறங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் ஒரு பீஸ் எடுத்து வைக்கலாம். ஸோ
ஸோ வந்து போட்டோன்னே டக்குன்னு திரும்பிடாதீங்க, நான் மசாலா எல்லாம் திரும்பி வெளியே வந்துடும். திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா இந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்கும். அந்த கலர் பாருங்க. சில பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் மசாலா. ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ ஏன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிற மாதிரி பேன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுலேருந்து நீங்கள் ஆயிலை வந்து வெளியே தனியாக எடுத்துல, ஏன்னா எப்படின்னா நீங்கள் ஒரு சைடில் எடுத்துட்டிங்கன்னா ஆயில் மட்டும் கீழே போயிடும். ஃபிஷ்ஷோ அது கூட வந்து லெமன் வச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் கேட்ட ஃபிஷ் ஃப்ரை பார்த்துக்கோங்க, ஷேலோ ஃப்ரை. இது நான் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி எண்ணெயில் பிடிக்கிறதுன்றதை போடுறேன். ஸோ அண்டில் தென் என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.